லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவியான ஸ்டெல்லா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போது ஒன்றிய அரசு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து அந்த அமைச்சரவையில் ஒப்புதல் வந்து வாங்கியிருக்காங்க, ஒப்புதல் அளிக்கவும் செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இப்போ வரக்கூடிய அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து அதை அமல்படுத்துறதாகவும் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எங்கள் இந்தியா வந்து தன்னிறைவு பெற்ற நாடாக மாறிடுச்சு. ஏன்னா மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொருளாதாரத்தில் வந்து சிறப்பாக இருக்காங்க, மக்கள் பாதுகாப்பில் சிறப்பாக இருக்காங்க, மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு, பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய கடனை வந்து இந்த பிஜேபி அரசு இந்த 10 ஆண்டு காலத்தில் வந்து அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி உலக அளவில் இந்திய பொருளாதாரம் வந்து மேலோங்கி நிற்கிது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனால் விலைவாசி ஏற்றத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க. பிள்ளைகளுடைய மாணவ மாணவிகளுடைய படிப்பு அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாநில சுயாட்சியை வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து தன்னிறைவு பெற்ற மாதிரி அமைச்சிட்டாங்க. அதனால் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது அடுத்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வெக்க கேடாக இருக்குது, காரி துப்புற மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன இது சொன்ன ஒன்று கூட உங்களால் பண்ணுறதுக்கு யோகிதை கிடையாது. நாங்கள் 2014 ஆட்சிக்கு வந்துட்டோன்னா நாங்கள் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து 15 லட்சம் ரூபா போட்டுறோன்னு சொன்ன இதே வாயி என்ன சொன்னிச்சு? அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சில தலைவர்கள் என்ன சொன்னாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எச் ராஜாவும் என்ன சொன்னார்? நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னாரு. ஆனால் இன்னும் சில தலைவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் நாங்கள் வந்து சொன்னோம், ஆனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதெல்லாம் எப்படி முடியுங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அப்போ இப்படி எந்தவித நலத்திட்டங்களையும் செய்கிறதுக்கு முடியலை, கொடுத்த வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்றுறதுக்கு முடியலை. நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத வந்து சொல்கிறதுக்கு ஆக மொத்தத்தில் இது என்ன தெரியுது? சர்வாதிகார போக்கு வந்து மேலோங்கி இருக்குங்கிறது தெரியுது. இது சாத்தியமா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம மொழியாலையும் இனத்தாலையும் உணவாலையும் உடையாலையும் எல்லா விதத்துலையுமே கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துலேயுமே இந்தியா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபட்டு இருக்கும் பொழுது இது எந்த மாநில கட்சிகளினுடைய எந்த அவங்களுடைய கலந்த ஆலோசனை இல்லாமல் ஏற்கனவே எதிர்க்கு எதிர்ப்பு தானே இருக்குது. இதெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணாமல் நாங்கள் இது வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து அராஜக போக்கு தான். இது வந்து அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுக்கா இருக்கட்டும் அவர்களும் இதில் வந்து ஒத்துக்கறணும் இல்லையா? நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை, அவர்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் இல்லை, அவர்களுடைய கலந்தாலோசனை மட்டும் நீங்கள் கேட்குறதில்ல, இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிக்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்கணும், மாநிலத்தோட கருத்துக்களை கேட்கணும். அதெல்லாம் செய்கிறது கிடையாது. எப்படி இங்கே ஜிஎஸ்டிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி எங்களுடைய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிங்கன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றிலையும் உங்களுடைய அராஜக போக்கு அதிகமாகிட்டே தான் வந்துட்டுருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது எந்தெந்த விதத்தில் மக்களுக்கு பயன்படும் நீங்கள் புரிதல் கொடுங்க. மக்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க, எம்பிக்கள் அந்தந்த மாநிலங்கள் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான புரிதலை கொடுங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறவங்க, யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டு ஒத்த வேறையும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டு சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அமுல்படுத்துறதுக்காக அதை எல்லாத்தையுமே வந்து அமுல்படுத்துறதுக்காக நீங்கள் இவங்களெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி இதையும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பண்ணணும். கண்டிப்பாக இதற்கு மாநில அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இதற்கு ஒருபொழுதும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து அவசியமே இல்லாததே, இப்போ இது ரொம்ப முக்கியமாக இது என்னத்தை எல்லாத்தையும் நம்ம நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்களா? இங்கே இந்தியாவில் வந்துட்டு எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்கா? உங்கள் ஆட்சியில் எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்குதா? இன்றைக்கி வரைக்கும் கடனை வாங்கி வச்சுட்ருக்கீங்க, மேலே மேலே கடனை வாங்கி வச்சுட்ருக்கீங்க. இன்னும் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சமீப காலங்களில் சொன்னது கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆம் ஆத்மி வந்து இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து கவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் இலவசமே கொடுக்கல குஜராத்தில், கிட்டத்தட்ட 27 வருஷமாக நீங்கள் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கீங்க பிஜேபி. இது வரைக்கும் நீங்கள் வந்து இலவசமே அங்கே கொடுக்கல அப்படிங்கிறப்போ எப்படி கடன் வந்தது? அத்தனை 1,00,000 கோடி, அத்தனை 1,000,000,000 கோடிகள் எப்படி கடனாக வந்தது குஜராத்தில்? ஆம் ஆத்மி இன்றைக்கி உங்களுக்கு தண்ணியில் கரண்ட் வந்து இலவசம், பிள்ளைகளுக்கு படிப்பு இலவசம், பெண்களுக்கு பஸ் இலவசம், மின்சாரம் இலவசம், சிசிடிவி கேமராக்கள் அங்கங்கே பொருத்தப்பட்டிருக்கு. இன்னும் மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் தேவைகள் என்னவோ அதை எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்குது. இன்றைக்கு வரைக்கும் கடனே இல்லையே, 11,000 கோடிக்கு மேலே எங்களுடைய கஜானாவில் இருப்பு இருக்குது. அப்போ இது என்னது? செயலாக்கம் இல்லை அவங்கக்கிட்ட, பிஜேபி கிட்ட. எங்ககிட்ட செயலாக்கம் இருக்குது. செயல்திறன் கொண்டவங்க, அவங்க தொலைநோக்கு சிந்தனை கொண்டவங்க, மக்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, அதனால் அவங்க அந்த இதெல்லாம் வந்து செயல்பாட்டில் காமிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுக்கு இப்போ அவசியம் இல்லாதது, அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அதை தான். அதாவது இவங்களுக்கு எப்படின்னா எதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக ஒரு சுமூகமாக போய்கிட்டு இருக்குதே, இதில் எப்படி ஒரு குழப்பத்தை வந்து பண்ணுறது?
இது வந்து இப்படி அமைதியாக போகக்கூடாது, இதை ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து எடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா இந்த 5 ஆண்டு ஆட்சி காலங்கிறது, 5 ஆண்டு முடிவடைகிறதுக்குள்ள கூட நம்மளுடைய ஆட்சி கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துடும், ஆனால் நாம் போட்ட அந்த அஜெண்டா எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாக வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு செஞ்சுருக்காங்க. மேலும் பாஜகவை சேர்ந்தவர்கள் கூட இந்திரா காந்தி அவர்களுக்கு நடந்த நிலை தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து மிரட்டுறதாகவும் சொல்லப்பட்டு வருது. உண்மையிலேயே இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு பாதுகாப்பு தேவையா? ராகுல் காந்திக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியிலே இருந்து பிஜேபிக்கே வந்து சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணாத தலைவர்களுமே வந்து கண்டிப்பாக அந்த அச்சத்தில் தான் இருக்கிறாங்க. இந்திய மக்களுக்கே இங்கே பாதுகாப்பு வேணும் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறப்போ கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அவருக்கு இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அவருக்கு ஏற்படணும், இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க, அப்போ என்ன அதிகாரமும் ஆட்சியும் எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்காக அதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பயத்தையும் அச்சத்தையும் காமிச்சு அடிபணிய வைக்கிறது, இல்லைன்னா அவங்கள வந்து சைலண்ட்டாக இருக்க வைக்கிறது. இன்றைக்கி நாட்டுக்குன்னு தன்னை அர்ப்பணித்த எந்த தலைவர்களும் இது போன்ற மிரட்டல்களுக்கோ இதுகளுக்கெல்லாம் வந்து யாரும் பயப்பட மாட்டாங்க. இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு நாள் ராஜபக்சேக்கு ஏற்பட்ட நிலைமை எங்கள் பிஜேபியில் உள்ளவர்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் இந்த தலைவர்களுக்கெல்லாம் கூடுதல் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ ஜாமீனில் வெளிவந்திருக்காங்க. வெளிவந்த உடனே வந்து இப்போது அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அதிஷி அவர்கள் இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. பிஜேபி வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து இப்போது வெளியே விட்டுருக்காங்க. ஆம் ஆத்மியை சேர்ந்த மணிஷ் சிசோடியா அவர்களாக இருக்கட்டும், இப்போது அரவிந்த் அவர்களாக இருக்கட்டும், இப்போது இது வந்து பாஜகவுடைய பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது பிளான் அப்படிங்கிறத சொல்கிறது என்னப்பா, எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அவர்கள் வந்து வெளியில் வந்தது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். அவங்க பிளான் அப்படின்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்துடாமல் இருக்கணும், அந்த கூட்டணியில் சேருவாங்களா சேர மாட்டாங்களா, ஒருவேளை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்துருந்தாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை வெளியில் விட்டுருப்பாங்களான்றது சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி சேரலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இப்போ வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படிங்கிறது அவங்களோட பார்வை. ஆனால் மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியில் ராமர் கோயிலை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலான்னு அங்கே என்னென்னவோ நீங்கள் ஜாலக்கமெல்லாம் பண்ணீங்க, ஆனால் அங்கே மக்கள் வந்து உங்களுக்கு சரியான ஒரு சவுக்கடி கொடுத்தாங்கன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஹரியானாவில் பொறுத்த வரையில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக நின்னாலும் இந்திய கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் அங்கே ஜெயிச்சா யாருக்கு, ஆம் அதாவது இந்திய கூட்டணிக்கு தான் அது வந்து வெற்றி. அதனால் இவங்க வந்து பகல் கனவு கண்டுட்ருக்காங்க பிஜேபி. எப்படினாலும் இவங்க ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த ஓட்டு பிரிஞ்சு நமக்கு வந்துடும், நம்ம வந்து வெற்றி கனியை வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு. இந்த தடவையும் நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி இல்லாமல் முறையான ஒழுங்கான தேர்தல், நேர்மையான தேர்தல் நடக்கணும். நடந்தால் கண்டிப்பாக இந்திய கூட்டணி தான் அங்கே ஜெயிக்க போகுதுங்கிறது உறுதி. ரெண்டாவது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து இன்றைக்கி அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ராஜினாமா பண்ணதுக்கு என்ன காரணம்? இப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்க, அந்த பொறுப்பை வந்து பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதில் வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு உங்களுடைய அந்த உரிமையை பறிச்சுட்டா, நீங்கள் பேருக்கு உட்காந்துருக்க பிஜேபியில் உட்காந்துருக்க தலைவர்கள் மாதிரி வெறும் பதவியை மட்டும் வாங்கிக்கிட்டு சும்மா பேருக்கு மட்டும் உட்காந்துக்கிட்டு அதை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு சும்மா இங்கே ஜாலகம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறத அவங்க எங்கள் ஆம் ஆத்மியில் உள்ள தலைவர்கள் நிர்வாகிகள் யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பேரளவில் வந்து முதலமைச்சராக இருக்கலாம், கோப்புக்கல்ல கையெழுத்திடக்கூடாது, செக்ரட்டரியாட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா அந்த எந்தவித சாராம்சமும் இல்லாமல் எந்தவித அதிகாரமும் இல்லாத அந்த பதவி இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா இவர் எப்போதுமே மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக தான் அவரை வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அதை உணர்ந்து தான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. நம்ம இதை புரிஞ்சுக்கிறணும். ஒரு கவுன்சிலரில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த தலைவர்கள் தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பை, அதாவது அரசியல் ரீதியாக அந்த கட்சி ரீதியாக கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்புகளை கூட துறக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் இது 2வது தடவையாக வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே அதே மாதிரி தான் காங்கிரஸ் கூட 1வது தடவையாக ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வந்து கூட்டணியில் இருக்கும்போது டெல்லியில் நாங்கள் 28 சீட்டு
36 சீட்டு வரணும், 8 சீட்டு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதே மாதிரி தான் அவருடைய பணிகளை செய்ய விடாமல் நிறைய நெருக்கடிகள் இருந்தது. அதாவது அவர் 19 அம்ச கோரிக்கைகளை கையெழுத்திட்டு அந்த அக்ரிமெண்ட் படி தான் வந்து கூட்டணியை அமைச்சாங்க காங்கிரஸ் கூட. அந்த சூழ்நிலைகளில் சில அந்த ஜன்லோக்பால் லோக் ஆயுத்தா மாதிரி சட்டங்களை நிறைவேற்றுறதுல பெரிய சிரமம் இருந்ததுனால தான் நம்ம வந்து மெஜாரிட்டியாக இல்லாததுனால எதையும் மக்களுக்கான விஷயங்களை நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை வந்து காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறதுனால அந்த 49 நாள் மக்களுக்கு, டெல்லி மக்களுக்கு தண்ணீர் கரண்ட்டு வந்து இலவசமாக கொடுத்துருந்தாங்க. இந்த 49 நாளைக்கு அப்புறம் அடுத்த கட்டமான செயல்பாடுகளை இறங்கிறதுக்கு மெஜாரிட்டி இல்லாததுனால அந்த காலகட்டங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி தான் வந்து ராஜினாமா பண்ணார். ரெண்டாவது முறை வரும்பொழுது மிக வீரியமாக கிட்டத்தட்ட 70 சீட்டில் 67 சீட்டுகள் ஆம் ஆத்மியை பிடிச்சது அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயலங்க ஒரு நிகழ்வு நடந்தது. அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு அதிகாரம் இல்லாத அந்த பதவியை வைத்து மக்களுக்கு நான் எதுவுமே நல்லது செய்ய முடியாது. மக்கள்கிட்ட போய் நான் வந்து என்ன நடந்தது, ஏன்னா அவங்க நிபந்தனையோடு தான் வந்து ஜாமீனே கொடுத்துருக்காங்க. கோர்ட் வந்து அவருக்கு நிபந்தனையோடு தான் ஜாமீனே கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு பற்றி கூட நீங்கள் போய் வெளியில் பேசக்கூடாதுங்கிற சில நிபந்தனைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்மளால் செயல்பட முடியாத ஒரு பதவியை வைத்து கொண்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அதிகாரத்தை மக்களுக்காக பணி செய்வதற்காக இன்றைக்கி வந்து அதிஷி அவர்கள்ட்ட வந்து அதை கொடுத்துருக்காங்க. அவர் உண்மையிலே கட்சியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர், ரொம்ப பொறுப்பானவர். ரெண்டாவது அவங்க வந்து ரொம்ப செயல்பாடு திறன் மிக்க ஒரு மேடம். அவங்க வந்து கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தாங்க. அவங்க அந்த முடிவை ஆம் ஆத்மி கட்சியும் எங்களுடைய தேசிய தலைவருமான மக்கள் தலைவராக நாங்கள் கருதக்கூடிய மக்கள் கருதக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த எடுத்திருக்க முடிவை வந்து கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை, இப்போது மக்கள் மத்தியிலேயே வந்து இப்போது ஒரு சந்தேகம் வந்து எழும்புது அப்படின்னு சொல்லி தான் காங்கிரஸ் வந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இந்த ரிலீஸாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா அவர்களுடைய ரிலீஸ் எல்லாமே வந்து பாஜகவுடைய பிளான். ஹரியானா தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ்க்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே அந்த ஒரு போட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாஜக எதிர்பார்க்குது அப்படின்றதுனால தான் வந்து இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வெளியிட்டதாக வந்து சொல்கிறாங்க. மேலும் ஆம் ஆத்மி வந்து ஒரு படி பாஜகவிற்கு சாதகமாக போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து காங்கிரஸ் இப்போ வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் இந்த மாதிரி பிஜேபிக்கு சாதகமாக பேசுகிறத முதல்ல நிறுத்தணும். இன்றைக்கி இந்திய நாட்டை ஆம் ஆத்மி யாரு கூடயுமே கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தது. அதுவும் சொல்லப்போனால் சும்மா பேச்சளவில் சொல்லிட்டு எங்கள் வாய் தாளக்கம் பண்ணாமல் டெல்லியில் 3 வந்து அவர் சிஎம்மாக இருந்ததும் சரி, அதே மாதிரி பஞ்சாப்பில் ஜெயித்ததும் நாங்கள் வந்து கூட்டணி இல்லாமல் தான் ஜெயித்தோம். இங்கே வந்து காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக மக்களுடைய நலனும் இந்தியாவும் காப்பாற்றப்படணும், இந்த பிஜேபிகிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் ஆம் ஆத்மி வந்து அந்த கூட்டணி நிகழ்வுக்கே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு தான் வந்து அதாவது மக்கள் விரும்புகிறாங்க, நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அன்னைக்கு ஆம் ஆத்மி வந்து இந்திய கூட்டணி கூட வந்து கை கோர்த்தது. அதற்கு இந்திய கூட்டணிக்கு மிகவும் வலிமை சேர்த்தது பலம் சேர்த்ததும் ஆம் ஆத்மி வந்து கூட்டணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான். ஹரியானா தேர்தலில் இப்போது காங்கிரஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய வேட்பாளரை வந்து நிறுத்தினாங்க. இந்த மாதிரி வினேஷ் போகத் அவர்களை, அவங்க வந்து ஒரு மல்யுத்த வீராங்கனை. இப்போ அதற்கு எதிராகவே ஆம் ஆத்மி கட்சி வந்து கவிதா அவர்களை வந்து இப்போ நிறுத்தியிருக்காங்க. இது வந்து இப்போ காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே ஒரு போட்டியாக தானே வந்திருக்கு. இப்போது நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு பலம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இது ஒரு இந்தியா கூட்டணிக்கே உள்ளே இருக்கிற ஒரு சலசலப்பு மாதிரி தானே தெரியுது. இதை வந்து யார் முதல்ல வந்து அங்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணது யார்? காங்கிரஸ். இந்த இதை கூட நம்ம வந்து இங்கே பேச வேண்டான்னு நம்ம நினைக்கிறோம், அதை வந்து அதிகப்படுத்தி பேச வேண்டான்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்திய கூட்டணிக்குள்ளே இப்போ காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு. இப்போ காங்கிரஸ் வந்து இதை தொடர்ந்து வந்து ஆம் ஆத்மியை சில விஷயங்களை குற்றம் சாட்டுறது, சில விஷயங்களை இந்த மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா பிஜேபிக்கு இன்னும் வந்து அது ஆனந்தமாகிடும், அவங்களுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாகிடும். இந்த இடத்துல ஹரியானாவை பொறுத்தவரையில் அவங்க வினேஷ் போகத்தை நிறுத்தினாலும் சரி, ஆம் ஆத்மி வந்து கவிதாவை நிறுத்தினாலும் சரி, இங்கே வந்து இது ஆரோக்கியமான ஒரு போட்டியை பார்க்கணும். இங்கே வந்து ஆம் ஆத்மி ஜெயித்தாலும் காங்கிரஸ் ஜெயித்தாலும் அது இந்திய கூட்டணிக்கு தான் பலம், இது பிஜேபியை வீழ்த்தக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறத உணர்ந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும் காங்கிரஸ்? ஏற்கனவே இதெல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆம் ஆத்மியோட கன்சல்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணி ஆம் ஆத்மியை நீங்கள் வந்து கூப்பிட்டு ஆம் ஆத்மி இதுக்கு ஒத்துக்கலைங்கிற ஏதாவது காரணம் இங்கே இருக்கா?
இல்லை. அப்போ அதை வந்து யார் செய்ய தவறிட்டா? அப்போ காங்கிரஸ் தானே செய்ய தவறிடுச்சு. அப்போ காங்கிரஸ் எப்படி ஆம் ஆத்மியை வந்து குற்றம் சாட்ட முடியும்? முதல்ல இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை காங்கிரஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறணும் அப்படிங்கிறது தான் இந்திய கூட்டணியை ஆதரிக்கக்கூடியவர்கள், பிஜேபி வந்து இதை இந்தியாவில் கால் ஊன்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணமாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இது காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளை பெருந்தன்மையாக இதை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சிந்தனை வேண்டும். குறை சொல்கிறது பிஜேபியை குறை சொல்லுங்கள், அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை குறை சொல்லுங்கள், அங்கே என்ன தவறுகள் செஞ்சுருக்காங்கன்னு இது பண்ணுங்கள். நீங்கள் ஆம் ஆத்மியோட வந்து இணக்கமாக போகிறதுக்கு உங்களுக்கு மனது இல்லாதப்போ, ஏன்னா 90 தொகுதிக்கும் ஆம் ஆத்மி வந்து வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணுற அந்த ஈவினிங் வரைக்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது காங்கிரஸ்க்காக, ஏன் நீங்கள் போகலை? அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்கு அப்போ நாங்கள் குற்றம் சொல்ல முடியுமா? நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி எங்கே வளர்ந்துடக்கூடாதோ, ஆம் ஆத்மி அடுத்து இங்கே வந்து பிஜேபியும் காங்கிரஸும் தான் இருக்கணும், ஆம் ஆத்மிங்கிற மூன்றாவது தேசிய கட்சி இன்னொரு கட்சி வந்து வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்கள் குற்றம் வைக்கலாமா? இது வந்து ஆரோக்கியமானதாக இருக்காது. நம்மளுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியாவை வந்து நாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபியை எதிர்க்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பிரதானமாக இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்குள்ளேயே இந்த மாதிரி சலசலப்புகள் வந்தது அப்படின்னா இது வந்து அவர்களுக்கு எதிரிகளுக்கு வந்து அது வந்து சாதகமாகிடும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கப்படுது எல்லாருனாலையுமே. எல்லாருமே வந்து என்டிஏ கூட்டணி தான் உடையும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியா கூட்டணியில் இருந்த எல்லாருமே. ஆனால் இப்போ இந்தியா கூட்டணியிலேயே வந்து பல்வேறு சலசலப்புகள் இருக்குது அப்படின்னும் போது பார்க்கக்கூடிய விஷயமாக, இப்போ மக்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக என்ன இருக்குன்னா, இந்தியா கூட்டணி தானே வலு இழந்துட்டுருக்கு. அதாவது இது வந்து இருக்கிறது, இது மாநில அளவில் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கட்சிகளை வந்து அங்கே நிலைப்படுத்துறதும் அங்கே ஸ்ட்ராங் படுத்துறதும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறதும் காலூன்றணும்னு நினைக்கிறதுங்கிறது வந்து தவறு கிடையாது. ஆனால் என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இன்னும் பெரிய பெரிய நிர்வாகிகள் எல்லாம் வெளியில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ என்டிஏ கூட்டணி தான் அங்கே வந்து உடைய போகுது. இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே யார் பிரதமர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிதின் கட்கரி செஞ்சதுனுடைய வேலையை தானே அந்த சிஏஜி ரிப்போர்ட்டு, 7.5 லட்சம் கோடி ஊழலுங்கிறத யார் காங்கிரஸ் வந்துட்டு சொன்னாங்களா இல்லை ஆம் ஆத்மியை சொன்னாங்களா? அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததே வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை. நிதின் கட்கரி வந்து பிரதமராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால தான் அதை வந்து வெளியில் இட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு குற்றச்சாட்டு தான். அப்போது அதுக்கு வந்து எந்த விதத்துலையுமே பிரதமர் அவர்களோ இல்லை பிஜேபியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே அதுக்கு வந்து எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. ஆமாம் நாங்கள் செய்யலை செஞ்சோம் இதுதான் என்ன ரிப்ளையுமே கொடுக்கல அப்படிங்கிறப்போ இங்கே அந்த கட்சிக்குள்ளேயும் வந்து உடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த கூட்டணிக்குள்ளேயும் வந்து இன்றைக்கி உடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பெரிய உதாரணம் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குதுங்கிறதுக்கு இந்திய கூட்டணியுடைய அந்த சலசலப்பு, அங்கே இருக்க அந்த இந்திய கூட்டணிக்குள்ளே உள்ள கருத்து வேறுபாடு, ஆசைகள், பேராசை, இதெல்லாம் ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் வந்து வேணும், எனக்கு இந்த பிரதமர் பதவி வேணும், எனக்கு சபாநாயகர் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே தான் அந்த பிரிவினைகள் இருந்து நீங்கள் தான் இப்போ அவங்களெல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடியது என்டிஏ கூட்டணி தான். அதனால் இந்திய கூட்டணியை வந்து குறை சொல்கிறதுக்கு அவர்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து அருகதை கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். ஆனால் இதையும் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கு அந்த பேச்சுக்களுக்கு அந்த சலசலப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.